சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். ஜனவரி மாதம் புதன்கிழமை 20ஆம் தேதி சர்வரி ஆண்டு தை 7ஆம் நாள். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் குரு, சூரியன், சனி, புதன், மீனத்தில் சந்திரன். புதன்கிழமை பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். பக்கத்தில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இராமானுஜ சன்னதி இருக்கும், அங்கே இராமானுஜரை தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, மனதில் இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். மனதிற்கு நெருக்கமானவர்களுக்காக சில காரியங்களை விட்டு கொடுத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். பிற மொழி மற்றும் மதம் சார்ந்த மக்களிடம் ஆதரவான சூழ்நிலைகள் காணப்படும். நீண்ட நாள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்தித்து மனம் மகிழ்வீர்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் அனுபவமும் லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல், சில பேர் பெண்ணெல்லாம் போய் பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், சகல தோஷமும் நிவர்த்தியாகும். அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 4, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். முடிந்தால் ஸ்ரீரங்கம் சென்று இராமானுஜரையும் தாயாரையும் ரங்கமன்னாரையும் தரிசனம் செய்து வாருங்கள். ரிஷபராசி அன்பர்களே, அரசு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபம் அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வாடிக்கையாளர்களின் அறிமுகமும் ஆதரவும் கிடைக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல், குழந்தை பாக்கியம் உண்டு. அதன் பின்பு விவசாய சம்பந்தமான தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள், நெல் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழல். நல்ல விலைக்கு உங்கள் பொருட்கள் விற்று தீர்ந்துவிடும். அதிர்ஷ்டதிசை வடக்கு எண் 5, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான நாள். மிதுன ராசி அன்பர்களே, எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் உதவியாக செயல்படுவார்கள். அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். தனித்திறமையை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வாரிசுகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். மாணவ பணிகள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் என்றாலும் சில பரிகாரங்களை செய்து கொள்வது மிகப்பெரிய உத்தமம். மிதுனராசி அன்பர்கள், அதுவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், கொஞ்சம் எதிர்பார்ப்பை அடக்கி கொள்வது சாலச்சிறந்தது. அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் 2, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். பிரபலமான நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். நெருக்கமானவர்களின் மூலம் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டு மறையும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபம் கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் உங்களின் மீதான நம்பிக்கை மேம்படும்.
போட்டிகளில் ஈடுபட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். கடகராசி அன்பர்கள் பிறருக்கு உதவி செய்வதை வழக்கமாக கொள்ளுங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவினுடைய மனதை புண்படுத்தாமல் இருங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, உத்தியோக பணிகளை முடிப்பதில் காலதாமதம் ஏற்படும். நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருக்கவும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் மந்தமான சூழ்நிலைகள் காணப்படும். செயல்பாடுகளில் மறைமுகமான விமர்சனங்கள் ஏற்பட்டு மறையும். உங்களுடைய பிள்ளைகள் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இராது. நீங்கள் சரியான வழிகாட்டுதலோடு அவரை வளர்த்தால் மிகப்பெரிய வெற்றிகளை அடைவார்கள். அதன் பின்பு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படிய சூழல் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் சில பிரச்சனைகள் வந்து சரியாக போயிடும். அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் பொறுமையை கடைபிடியுங்கள். அகலக்கால் வைக்காதீர்கள், ஆபத்தில் முடிந்துவிடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 5 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் ஏற்படும். கன்னியாராசி அன்பர்களே, மனதில் புதிய சிந்தனைகள் மேம்படும். பிள்ளைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். மனைவி வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூட்டாளிகளிடம் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் நிறைவேறும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். கன்னியாராசி அன்பர்களுக்கு வராதுன்னு நினைச்ச ஒரு பொருள், அது பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி கிடைத்திடும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். கன்னியாராசி அன்பர்கள் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். புதனுக்கு சொந்த வீடுன்றதுனால பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 6 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். துலாம் ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தூரதேச பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் வந்துவிட்டது. ஆகையால் பணிபுரியும் இடத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய, அதாவது வேறு பணிக்கு செல்லக்கூடிய கால சூழல் இது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி அன்பர்கள் வாய் அதிகமாக பேசக்கூடாது, பேசினால் பிரச்சனை தான். அளவோடு பேசுங்கள், நன்மை அடைவீர்கள். துலாம் ராசி அன்பர்கள் திருமண விஷயத்தில், அதாவது திருமணம் ஆகி ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டு காலத்தில் இருந்தாலும் கூட, அல்லது 20 ஆண்டுகள் இருந்தாலும் கூட, சில மன சிக்கல்கள் வந்து போகும். டைவர்ஸ் வரைக்கும்லாம் போகும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 9 சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் அகலும். துலாம் ராசி அன்பர்கள் மன சிக்கலில் இருப்பவர்களுக்கு பைரவர் வழிபாடு மிகப்பெரிய தீர்வு. விருச்சிகராசி அன்பர்களே, முயற்சியில் இருந்து வந்த தடைகளை தாண்டி முன்னேற்றம் அடைவீர்கள். தாய் வழி உறவினர்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டாகும். கலைப்பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவினால் நிம்மதியான சூழ்நிலைகள் ஏற்படும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை கிடைத்துவிடும். அதன் பின்பு சில லேண்டு பிரச்சனைலாம் வந்து போகும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தாண்டிடலாம். ஜாக்கிரதை முக்கியம். விருச்சிகராசி அன்பர்கள் பெண் பிள்ளைகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காதல் வயப்படக்கூடிய சூழல்லாம் இருக்குது, ஏமாற வேண்டாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 8 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகளால் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். தொலைபேசி வழியாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும்.
வீடு மற்றும் வாகனம் மாற்றுவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். முயற்சிக்கேற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் பொருளாதாரம் தொடர்பான இன்னல்கள் குறையும். எழுத்துத்துறை சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். தனுசுராசி மாணவ மாணவிகள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். ஆனால் தனுசுராசி என்பர்கள் எப்பொழுதுமே எதிர்நீச்சல் போடக்கூடியவர்கள். ரொம்ப மரியாதை எதிர்பார்ப்பார்கள். மிகப்பெரிய அந்தஸ்தான போஸ்டில் இருக்கிறவங்கெல்லாம் தனுசு ராசி என்பர்கள் தான். சட்டுன்னு கோபம் வந்துடும். ஆகையால் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். திருச்செந்தூர் தான் ஒரே கோயில் தனுசு ராசிக்கு, வேறு எதுவும் கிடையாது. அதிர்ஷதிசை வடக்கு எண் 1 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கப்பெறுவீர்கள். மகர ராசி என்பர்களே, திட்டமிட்ட பணிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். உடன் இருப்பவர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். தனுசுராசியில் பார்த்தோம்னா உத்திராடம் 1 பாதம் வருது இல்லையா, அதை மகரத்தில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் இருக்கிறது. இந்த பாதங்களில் பிறந்த மகர ராசி என்பர்கள் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். நான் எப்பொழுதும் சொல்லிகிட்டே வரேன், மகர ராசி என்பர்கள் காதல் வயப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகையால் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி கொண்டு வருகிறேன். மிகவும் ஜாக்கிரதையான காலகட்டம் இது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். குழந்தை பாக்கியம் வேண்டியிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். பயம் வேண்டாம். திருப்பதி சென்று வாருங்கள், திருப்பம் நிறைவேறும். விருப்பமும் நிறைவேறும், திருப்பமும் நடைபெறும். மகர ராசிக்கு அதிர்ஷதிசை கிழக்கு எண் 5 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். கும்பராசி என்பர்களே, உரையாடும் பொழுது பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். சிந்தனை திறனில் மாற்றங்கள் ஏற்படும். விலையுயர்ந்த பொருட்களில் சற்று கவனம் வேண்டும். உபரி வருமானம் மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். வாக்கு வன்மையினால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு சற்று இழுபறிக்கு பின்பு வேலை கிடைத்துவிடும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது 7.5 திருமணம் ஆகிடும். ஒன்றும் கவலைலாம் பட வேண்டாம். கும்பராசி என்பர்கள் பிஸ்னஸ் பண்ணால் தான் பிரச்சனையே, பிஸ்னஸ் பண்ணால் ஆசை நிச்சயம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள் சில சில பிரச்சனைகள் வந்து போகும். அதிர்ஷதிசை தென்கிழக்கு எண் 2 அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். மீனராசி என்பர்களே, மனதில் இனம் புரியாத கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத சில பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். சந்தேக உணர்வினால் நெருக்கமானவரிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் முதலீடுகளும் லாபமும் கிடைக்க பெறுவீர்கள். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதலும் புதிய கண்ணோட்டமும் உண்டாகும். மீனராசி என்பர்கள் வெற்றி அடையக்கூடிய நாள் இது. நன்றாக படிப்பார்கள் மாணவ மணிகள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். வீடு கட்டணம் நினைக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு வீடு கிடைத்துவிடும். கவலை வேண்டாம். திருவற்றியூர் வடிவுடையம்மனை பிடித்து கொள்ளுங்கள், வீடு கிடைத்துவிடும். அதிர்ஷதிசை தெற்கு எண் 1 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் நீங்கும், வெற்றி கிடைக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.